வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்சர் வழியாக நம்ம எப்படி ஃபைனல் எக்ஸிட் அடிக்கிறது, அது இல்லாமல் எப்படி நீங்கள் லீவு அப்ளை பண்ணி இந்தியாவுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ புதுசாக அப்டேட் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதான் அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க, எப்படி எக்ஸிட் அடிக்கிறது அப்புறம் லீவு அடிக்கிறதுங்கிற பார்க்கலாம். வெல்கம் டு சவுதி எம்எல்பி சேனல். ஓ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சவுதி அரேபியாவில் பொறுத்தவரையும் இப்போ புதுசாக அப்டேட் வந்திருக்கு அப்படி தெரியும். அந்த அப்டேட் படி எக்ஸிட்டும் சரி, நம்ம லீவ் போடணும் அப்படின்னாலும் சரி, இது நம்மளை தான் அப்ளை பண்ணிக்கணும், நம்ம தான் எக்ஸிட் அடிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் வந்துருந்துச்சு. ஓகேங்களா, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ரூல் படி இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நம்ம எப்படி இதை ஃபைனல் எக்ஸிட் அடிக்கிறதுக்கு ரூல் போட்டிருக்கோம். ஆனால் அப்சர் வழியாக போட்டிருக்கோம், ஆனால் அப்சரில் நியூ அப்டேட் வரல அப்படின்னு போய் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுபடி இப்போ நியூ அப்டேட் ஒன்று வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அப்டேட் படி ஃபைனல் எக்ஸிட் எப்படி அடிக்கிறது, அது இல்லாமல் லீவும் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறதா இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் நீங்கள் எங்கேயும் அழ வேண்டாம், உங்கள் மொபைல்லேருந்து அப்சர் அக்கௌண்ட் எல்லார் கையிலையும் இருக்கும், உங்களுக்கு தெரியும் அப்சர் அக்கௌண்ட் எல்லார் கையிலையும் இருக்கும். அந்த அப்சர் அக்கௌண்ட் வழியாக எப்படி நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் அடிக்கிறதையும், லீவ் அடித்து லீவ் போயிட்டு வர்றதையும், லீவ் அடிக்கிறதையும் நம்ம எப்படி அப்சர்வ் வழியாக அடி செய்கிறோம் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். இதேமாரி வீடியோ உங்களுக்கு வேணும், புது புது அப்டேட் வரணும் அப்படின்னா சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கன் இருக்கும், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னு வச்சா, உங்கள் மொபைல் ஓப்பன் பண்ணி, மொபைலில் உங்கள் கூகுளுக்கு ஓப்பன் பண்ணிங்க. அந்த கூகுளில் அதில் அப்சர் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அப்சர் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் அப்சர் டைப் பண்ணால் அது ஒரு போர்ட்டல் ஒன்று ஆகிட்டு, இதில் பிஸ்னஸாக இண்டிவிஜுவலாக இருக்குது. நம்ம இண்டிவிஜுவல் உங்களுக்கு தெரியும், அதனால் பிஸ்னஸ் கொடுக்காதீங்க. இண்டிவிஜுவல் அந்த பச்சை கலரில் இருக்குல்ல, ஸோ அந்த இண்டிவிஜுவல் கொடுத்துங்க. இண்டிவிஜுவல் கொடுத்தோன்னே அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லும். இப்போ நம்ம இது அரபியில் இருக்குது, நான் இப்போ இங்கிலீஷாக மாற்றணும். இந்த மேலே இங்கிலீஷ்னு ஒன்று இருக்குல்ல, அதை அழுத்திட்டோம் அப்படின்னா இப்போ இங்கிலீஷாக மாறும். இதில் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடணும். இதில் யூசர் நேம் என்னென்னு கேட்டால் உங்கள் இக்காமா, பாஸ்வேர்ட்னால் நீங்கள் அப்சர் இல்லை, அப்சரில் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை ஓப்பன் பண்ணிங்க. இது அப்சர் எப்படி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும், அப்சர் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா, இது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணோடனே லாகின் ஒரு பட்டனுக்குள்ள கீழே அந்த லாகின் அழுத்து லாகின் பண்ணிக்கிறோம். லாகின் பண்ணோடனே நீங்கள் அப்சர் ஓப்பன் பண்ணுறப்ப எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே டைப் பண்ணோம், பாருங்கள் மேலே வந்துட்டு பாருங்கள், 18:23. ஸோ இந்த ஓடிபியை நான் இங்கே டைப் பண்ணுறேன், 18:23 டைப் பண்ணி மறுபடியும் லாகின் அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்கள் லாகின் நல்லா கவனிங்க, இதே நான் செய்கிறமே ஸ்டெப் ஸ்டெப்பாக செய்யுங்க. இப்போ வந்தீங்கன்னா தெரியும், இதுதான் இப்போ வெப்சைட் ஓப்பன் ஆகிட்டோம் தெரியும். இதில் இது என்னோடது வெப்சைட், இதில் பாருங்கள் மை சர்வீஸ் அப்படின்னு இருக்கும், மேலே பார்த்திங்கன்னா மை சர்வீஸ். இதில் நாலு கேட்டகரி இருக்கும், ஃபஸ்ட்டு இருக்கும் மை சர்வீஸ் அப்படின்னு, அதில் சர்வீஸ் என்கொயரி. கீழே வந்து வெஹிக்கிள் இருக்கும், அதுலேயும் வெஹிக்கிள்லேயும் சர்வீஸ் என்கொயரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதுலேயும் சர்வீஸ் என்கொயரின்னு இருக்கும். அது கீழே வந்தீங்கன்னா ஒர்க்கர், அதில் சர்வீஸ் என்கொயரி இருக்கும். இந்த நாலுத்தில் நமக்கு வேணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா மை சர்வீஸ் அப்படின்னு இருக்கல. அந்த மை சர்வீஸில் பச்சை கலர் வெறும் சர்வீஸ்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, பச்சை கலர் கீழே மை சர்வீஸ் கீழேயே ஒரு சர்வீஸ்னு ஒரு இருக்குல்ல, ஸோ அந்த சர்வீஸுங்கிறத கிளிக் பண்ணிடணும். ஓகேங்களா, இந்த சர்வீஸை கிளிக் பண்ணோன்னே அதுக்குள்ளே போனால் இதில் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்க, போஸ்டர் டெலிவரி சர்வீஸு, மினிஸ்டர் ஹவுசிங்கு, ஹச்னா ஹச் போகிறதுக்கு, அப்புறம் சிவில் அஃபேரு, பாஸ்போர்ட்டு, டிராஃபிக் வயலன்ஸ் எதாவது பண்ணியிருக்கீங்களா, பப்ளிக் செக்யூரிட்டி, ஜென்ரல் சர்வீஸ், இதில் நிறையா இருக்கும். ஸோ இதில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்களா, நமக்கு தேவை பாஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கல. ஸோ அதுதான் மெயின், இதில் பாஸ்போர்ட்டுங்கிற கொடுத்து தான் நம்ம போகணும். ஓகேங்களா, இதில் வேறு எழுந்து இருந்ததெல்லாம் எப்படி எப்படி யூஸ் பண்ணுங்கிற நம்ம பின்னாடி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறதுல இருந்து பாஸ்போர்ட் அப்படிங்கிற மட்டும்தான் வேணும். ஸோ அதனால் பாஸ்போர்ட்டுங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிங்க. இப்போ பாஸ்போர்ட்டு கிளிக் பண்ணியது, கிளிக் பண்ணி இதில் பாஸ்போர்ட் கிளிக் பண்ண மூணு வந்துட்டு போகணும், பர்சனல் இன்ஃபர்மேஷன், தவசல், பற்றி விசா ரெக்வஸ்ட். நமக்கு மூணாவது விசா ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கலாம். ஸோ அதில் நம்ம விசா ரெக்வஸ்ட்டுங்கிறத நம்ம வேணும், பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு விசா ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கலாம், அந்த விசா ரெக்வஸ்ட்னு கொடுத்துருக்கேன். விசா ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா இதான் மெயின், இதை நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா, டெய்லி ட்ரான்சாக்ஷன் அக்கௌண்ட் பார்த்துங்க, டியர் கஸ்டமர் யுவர் கான்வர்ஷன் வில் பி லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் வித் டெய்லி 10:00 இன் மார்னிங். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு இந்த சர்வீஸ் வந்து 5 முறை யூஸ் பண்ணலாம், 5 வாட்டி போயிட்டு வரலாம், அப்ளை பண்ணலாம். ஒரு நாளைக்கும் காலைல 10 மணிக்கு இது ரீஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அப்படி ஆகிடும்.
ஒரு நாளைக்கு 10 தான்னு வச்சுக்கங்களேன், ஒரு நாளைக்கு 5 தான், 5 தான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, ரிமைனிங் ரேஷன் 5 தான், ஒரு நாளைக்கு 5 தான், ஒரு நாளைக்கு 5க்கு மேலே இந்த சர்வீஸை யூஸ் பண்ண முடியாது, ஒரு நாள் 5 தான் சர்வீஸ் யூஸ் பண்ணணும். ஓகேலா, இது மேலே இன்ஜெக்ஷன் போட்டுருக்கு. ஓகேலா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு ரொட்டேஷன் வரும். இதுவும் ஒரு நாளைக்கு 5 வாட்டி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் 10 மணிக்கு மேலே தான் அடுத்த 5 வாட்டி யூஸ் பண்ணும் இந்த சர்வீஸில். அது கீழே பண்ணால் இதுதான் மெயின், வெல்கம் இன் ரெக்வஸ்ட் விசா சர்வீஸ் திஸ் சர்வீஸ் எனபோல் தி இனிஷியல் ரெக்வஸ்ட் எக்ஸிட். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் எக்ஸிட்டுக்கு, ஃபைனல் எக்ஸிட்டுக்கும் இல்லை எக்ஸிட் ரீஎன்ட்ரி அதாவது லீவ் போயிட்டு வரத்துக்கும் இந்த ஸ்டெப்பாக தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஸ்டெப்பை யூஸ் பண்ணும் அப்படின்னா, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன்று சப்மிட் ரெக்வஸ்ட், நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் கொடுக்கணும், உங்கள் ரெக்வஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, இதில் எக்ஸிட்டோ இல்லை லீவோ சர்டிஃபிகேட் ரிக்வஸ்ட் கொடுக்கணும். ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கு கீழே வெயிட் ஃபார் 10 டேஸ் அப்படின்னு வருது பாருங்கள். இதை பாருங்கள், நீங்கள் லீவோ இல்லாட்டி எக்ஸிட்டோ அதுக்கு ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் ரெக்வஸ்ட் கொடுங்க. ரிக்வஸ்ட் கொடுத்த பிறகு வெயிட் ஃபார் 10 நாள், 10 நாள் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ரெக்வஸ்ட்டை உங்கள் கஃபீலுக்கோ இல்லை உங்கள் இதுக்கோ அனுப்புவாங்க. உங்கள் கம்பெனிக்கு அனுப்பிட்டு இதேமாதிரி இவர் எக்ஸிட் கேட்குறாரு இல்லாட்டி லீவ் கேட்குறாரு தரலாமா இல்லை அவர் பேரில் ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அப்படி எதுவும் இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்கன்னா ரெண்டவனா நீங்கள் எக்ஸிட்டோ இல்லை லீவோ போகலாம். அதுக்கு 5 நாளுக்குள்ளே நீங்கள் ஃபீஸும் கட்டணும். ஓகேங்களா, எக்ஸிட் அடிச்சிட்டிங்க விசா கட்டுங்க அதுக்கு ஃபீஸ் கட்டணும். அந்த ஃபீஸ் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணுங்கள், 10 நாள் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் கம்பெனிலேருந்து பர்மிஷன் அவங்க எடுத்து வாங்கிட்டோன்னே நீங்கள் ஃபீஸ் கட்டணும். அதுவும் 5 நாளுக்குள்ளே இப்போ இன்றைக்கி அப்ளை பண்ணிங்கன்னா தான் அடுத்த 5 நாளுக்குள்ளே நீங்கள் ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் கட்டணும் நான் அப்புறம் எப்படின்னு சொல்லித்தரேன். ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் கட்டின பிறகு ஃபீல்ட் கஷ்டின பிறகு தான் நீங்கள் எக்ஸிட் போக முடியும். அதுக்கு எக்ஸிட் போகிறதுக்கோ இல்லை லீவு போகிறதுக்கோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், உங்கள் 10 நாள் இதை ரிக்வஸ்ட் கொடுத்து 10 நாள் வெயிட் பண்ணணும். 10 நாள் வெயிட் பண்ண பிறகு 5 நாளில் உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். இது இல்லாமல் உங்கள் விசா வேலிட்டி இருக்கா இல்லையான்னு உங்கள் அவங்க செக் பண்ணுவோம். உங்கள் கம்பெனிலையும் உங்கள் மேலே ஏதாவது திருட்டு கம்ப்ளைண்ட்டோ ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இதேமாதிரி கம்ப்ளைண்ட் பிக் பண்ணிடுவாங்க. இதே நிறைய கண்டிஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே நீ லீவுக்கு போயிடணும் வச்சுக்கலாம், உங்கள் இக்காமல் 3 மாதம் தான் இருக்குது அப்படின்னா இக்கா லீவ் அடிக்க முடியாது. 3 மாதத்துக்கு மேலே இருக்கணும், 3 மாதத்துக்கு மேலே மினிமம் 3 மாதம் இருந்தால் தான் நீங்கள் லீவே அடிக்க முடியும். 2 மாதம் 1 மாதம் இருந்தால் லீவ் அடிக்க முடியாது. இதே எக்ஸிட்டாக இருந்தால் நீங்கள் அடிச்சுட்டு போகலாம். ஓகேங்களா, அதுமாதிரி ரிட்டனும் அந்த 3 மாதம் ரிட்டன் அடிச்சிங்கன்னா அந்த இப்போ அடிச்சு வந்தோம் எத்தனை நாள் கொடுக்குறீங்களோ கொடுக்குறீங்க அத்தனை நாளுக்குள்ளே ரிட்டன் வந்துடணும். ஓகேங்களா, இதெல்லாம் கண்டிஷன். எக்ஸிட்னா பிரச்சனையே கிடையாது. இந்த ஒர்க் நீங்கள் இதை வெஹிக்கிள் இப்போ நீங்கள் டிரைவராக இருக்கீங்க கார் ஓட்டினீங்க அப்படின்னா உங்களை இது ஃபீ ஃபைன் போட்டிருப்பாங்களே அந்த ஃபைன்லாம் இருக்கக்கூடாது. எக்ஸிட்டும் சரி லீவுக்கு போகிறவங்களும் சரி இந்த இதேமாரி இந்த அந்த ஃபைன் எகெயின் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லாதவங்களுக்கு எக்ஸிட்டோ ரீஎக்டோ போடலாம் அப்படின்னு இதில் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. சரி வாங்க, இப்போ எக்ஸிட்டோ இல்லை லீவோ அதை நம்ம எப்படி நம்ம அடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம லீவ் அடிக்கிறதும் எக்ஸிட் அடிக்கிறதும் இப்படி ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது நல்ல இன்ஜெக்ஷனாக ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி படித்து பார்த்துங்க. நான் படித்து பார்த்து இதோட டீட்டெயிலாக நான் தமிழில் சொல்லிட்டேன். ஓகேங்களா, இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பஸ் அவங்களுக்கு இதாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு மெயினு கிரியேட் ரெக்வஸ்ட் பை விசா அப்படின்னு இருக்குல்ல, இதில் போய்க்குங்க. கிரியேட் விசான்னு கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கிரியேட் ரெக்வஸ்ட் ஃபார் விசா இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா, அதை கிளிக் பண்ண பிறகு இதுதான் ஃபைனல். இது பாருங்கள், எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா சிங்கிள் ஃபைனல் எக்ஸிட் விசா, மேலே உள்ளது லீவு, ஃபைனல் எக்ஸிட், கீழே உள்ளது எக்ஸிட் போகிறது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம எப்படி லீவ் போகிறது அப்படின்னு பார்த்துக்கலாம், லீவுக்கு எப்படி அடிச்சு போகிறதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸிட் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் லீவுக்கு போகிறீங்க அப்படின்னா எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா சிங்கிள் அப்படின்னு இருக்கலாம். நீங்கள் லீவ் போகிறீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கணும். இல்லை நான் எக்ஸிட் போகிறேன் அப்படின்னா ஃபைனல் எக்ஸிட் விசா அப்படின்னு இதை கிளிக் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு லீவு எப்படி போகிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். அதை போட்டோம், அதை கிளிக் பண்ணோன்னே கீழே வந்துட்டு பாருங்கள், எத்தனை நாள் போகிறீங்க அப்படிங்கிறது, ரிட்டன் பிஃபோர், எத்தனை நாள் லீவ் வேணுங்கிறாங்க. இதில் மேக்ஸிமம் 99 நாள் போடலாம் ஃப்ரெஷ், அதாவது டபுள் டிச்சிலாம் டைப் பண்ண முடியும், ட்ரிபிள் டிச்சில் டைப் பண்ண முடியாது. அதையும் சொல்லிட்டேன், அதாவது 90, 99 அவ்வளோதான். இப்போ நான் ஒரு 180 நாள் அடிச்சு காட்டுறேன் பாருங்க, 180 டைப் பண்ணுறேன், ஆனால் 180 விழாது, 18 தான் விழுவோம். ஓகேங்களா, ஏன்னா 99 நாளுக்கு மேலே இதில் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ அதான் தான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ரெண்டு வாட்டி அடிச்சு பார்த்தா, இப்போ உதாரணத்துக்கு நான் 90 நாள் அடிக்கணும்னு வச்சுக்கலேன், இப்போ உதாரணத்துக்கு நான் 90 நாள் அடிக்கிறேன், டபுள் டிச்சு தான், நான் 90 நாள் அடித்தா போகலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் போகிறதுக்கு இப்போ லீவ் போகிறேன், நான் 90 நாள் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற டேர்ம் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணேன். ஐ அக்காம்ப்ளீட் தட் ஐ ஹேவ் நோ ப்ராப்பர்ட்டின்னு இருக்கல எக்ஸிட்டுக்கு, சாரி
லீவ் போகிறத கிளிக் பண்ணியாச்சு, 90 நாள் வச்சுட்டு இதை டிக் பண்ணிட்டு வந்து குட்டி டக்கனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பட்டன் அப்படின்னு இருக்குல்ல, இந்த நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தோணா இதில் ப்ளீஸ் கன்ஃபார்ம் தி ப்ராசஸ். இது நான் இப்போதைக்கு லீவுக்கு போகல ஃப்ரெண்ட்ஸ், அதனால நான் இதுக்கு மேலே போக முடியாது. நீங்கள் என்ன கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்கள், அந்த 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு ரிட்டர்ன் இதில் வந்துடும். அதில் வந்தோடனே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணோன்னா உங்க நீங்கள் லீவ் அடிச்சுட்டு போக வேண்டியதான், ஓகேங்களா? இது அப்படியே ஃபைனல் எக்ஸிட் அப்படின்னு வச்சுங்களேன், அதே ப்ரொசீஜர் தான். இப்போ ஃபைனல் எக்ஸிட் அப்படின்னா இது வந்து எக்ஸிட் லீவுக்கு போகிறது, லீவுக்கு போகிறது ஈஸி ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் எழுத்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ரிக்வஸ்ட் ஆகிடும். அது இப்போ ஃபைனல் எக்ஸிட், ஃபைனல் எக்ஸிட்டுக்கு அப்படி தான், ஒன்று மேலே ரொம்ப ஈஸி. டிக் பண்ணிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் பட்டன் கொடுங்க, டேர்ம் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அப்படின்னீங்கன்னா அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் கன்ஃபார்மானு கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் கம்பெனியில் போய்ட்டு உங்கள் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டு அவங்க வெப்சைட்டில் விசாரிப்பாங்க. உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா இதில் உங்களுக்கு இந்த அப்சர்லேயே உங்களுக்கு வந்துடும். அப்சரில் வந்த உடனே 5 நாளில் ஃபீஸ் கட்டுங்க, நீங்கள் பாட்டு ஃபைனல் அடிச்சு எக்ஸிட் அடிச்சுட்டு போயிட்டே இருங்க. அப்படி இல்லையா லீவ் போகிறீங்களா, அதேமாதிரி கிளிக் பண்ணிட்டு லீவு 90 நாள் அப்படி கிளிக் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 10 நாள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ஸ்டேஜ்னு ஒரு வாட்டையும் அப்சர் உள்ளே போய் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஒருவேளை எக்ஸிட்க்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்க, இவர் மேலே எந்த கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னு கம்பெனி சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எக்ஸிட் அடிச்சுட்டு போகலாம், லீவ் அடிச்சிட்டும் போகலாம். லீவ் அடிச்சுட்டு போகிறது ரொம்ப இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இது புது அப்டேட்டாக வந்திருக்கு. ஸோ இதேமாதிரி புது அப்டேட் வர வரப்போ நான் நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இது எக்ஸிட்டுக்கும் ரீஎக்ஸிட் மட்டும், எக்ஸிட்டுக்கும் லீவுக்கு தான். இதே நம்ம கஃபலா எப்படி சேஞ்ச் பண்ணுறது, நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், இருந்தாலும் கஃபலா எப்படி சேஞ்ச், இதேமாதிரி புது ரிக்வஸ்ட் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணியே நான் கஃபலா எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி பர்மிஷன் கஃபில் பர்மிஷன் எல்லாமே கஃபலா எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நான் அதுக்கு தனி வீடியோவே போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி அப்டேட் வந்த உடனே நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருவேன், நீங்கள் கவலைப்படக்கூடாது, ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க எக்ஸிட் எப்படி அடிக்கிறதுன்னு, ஓகேவா? இதேமாதிரி புது புது அப்டேட் பார்க்கணும், புது புது பார்க்கணும்னா சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.